ஏன் குழந்தைகளை அரசுப் பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் தெரியுமா அதற்கான வலுவான காரணங்கள் இருபத்தேழு உள்ளன அவற்றைப் பற்றி இந்த காணொளியில் காண்போம் இப்போது குழந்தைகளைச் சேர்ப்பதில் தனியார் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் ஒரு பெரும் போட்டியே நடக்கிறது தரப்பினரும் பள்ளி வயது பிள்ளைகளை பள்ளிகளில் சேர்ப்பதில் மாபெரும் முன்னெடுப்பை மேற்கொள்கிறார்கள் கல்வியில் இது ஓர் ஆரோக்கியமான செயல்பாடுதான் அரசு பள்ளிகளில் ஏன் குழந்தைகளைச் சேர்க்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன இக்காரணங்கள் தனியார் பள்ளிகளை குறை கூறுபவையோ குறைத்து மதிப்பிடுபவையோ அல்ல அதே நேரத்தில் அரசு பள்ளிகளில் சேர்ப்பதற்கான காரணங்களை வலுவாக கூறுபவை இக்காரணங்களை பார்ப்பதற்கு முன் வேறு ஒரு வலுவான முதன்மையான ஒரு காரணத்தையும் கூற முடியும் நீங்கள் அரசுப் பள்ளியில் குழந்தையைச் சேர்த்துவிட்டு தனியார் பள்ளியில் சேர்த்ததாக கருதி கொண்டு அந்தக் கல்விக் கட்டணத்தை குழந்தையின் பெயரில் செல்வமகன் அல்லது செல்வமகள் திட்டத்தில் வருடா வருடமோ அல்லது மாதா மாதமோ போட்டு வந்தால் உங்கள் குழந்தை பனிரெண்டாம் வகுப்பு முடிக்கும் போது அது ஒரு பெரும் தொகையாக மாறியிருக்கும் இந்த தொகை அவர்களின் உயர்கல்வி செலவினத்தை கல்விக் கடன் வாங்காமல் தொடர பெரிதும் உதவும் இதுதான் நான் சொல்லும் வலுவான காரணம் மற்ற காரணங்களை கீழே பார்ப்போம் அரசுப் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்ப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்றால் ஒன்று கட்டணமில்லா கல்வி இரண்டு ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை அரசுப் பள்ளியில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியில் இருபது விழுக்காடு முன்னுரிமையிட ஒதுக்கீடு மூன்று ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்புகளான மருத்துவம் பொறியியல் வேளாண்மை சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் கால்நடை மருத்துவம் கலை மற்றும் அறிவியல் உள்ளிட்ட படிப்புகள் பயில ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு ஒதுக்கீடு நான்கு கல்லூரி விடுதி கட்டணம் மற்றும் விடுதி உணவு கட்டணம் உட்பட இலவசம் ஐந்து பெண் கல்வி இடைநிற்றலை தவிர்க்க அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற மாணவியர்களுக்கு உயர்கல்வி பயில மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வீதம் படிப்பு முடியும் வரை உதவித்தொகை ஆறு ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் பெண் குழந்தைகளுக்கு இலவச கராத்தே பயிற்சி ஏழு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவிகளுக்கு மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஐநூறு ரூபாய் ஆறாம் வகுப்பிற்கு ஆயிரம் ரூபாய் உதவித் தொகை எட்டு நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த மாணவிகளுக்கு மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஐநூறு ரூபாய் ஆறாம் வகுப்பிற்கு ஆயிரம் ரூபாய் ஏழு மற்றும் எட்டாம் வகுப்பிற்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாயுதவித்தொகை ஒன்பது விலையில்லா புத்தகங்கள் பத்து விலையில்லா குறிப்பேடுகள் பதினொன்று விலையில்லா சீருடைகள் நான்கு செட் பன்னிரண்டு விலையில்லா புத்தகப்பை பதிமூன்று விலையில்லா காலணிகள் பதினான்கு விலையில்லா வண்ண பென்சில்கள் பதினைந்து விலையில்லா கணித உபகரண பெட்டி பதினாறு விலையில்லா புவியியல் வரைபட நூல் பதினேழு தினந்தோறும் காலைச் சிற்றுண்டி பதினெட்டு முட்டையுடன் கூடிய மதியச் சத்துணவு பத்தொன்பது இலவச பேருந்து பயண அட்டை இருபது போட்டிகளில் வெற்றி பெறும் அரசு பள்ளி மாணவ மாணவியர் வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா இருபத்தொன்று பள்ளி மாணவ மாணவியர் வாசிப்பு திறன் வளர்க்க தேன்சிட்டு மாத இதழ் இருபத்திரண்டு விலையில்லா மிதிவண்டி இருபத்து மூன்று விலையில்லா மடிக்கணினி இருபத்து நான்கு அறிவியல் கணிதத் திறன் வளர்ப்புக்கான வானவில் மன்றச் செயல்பாடுகள் இருபத்தைந்து இலக்கிய மன்ற செயல்பாடுகள் மற்றும் ஆளுமை மேம்பாட்டுப் பயிற்சிகள் இருபத்தாறு உயர்கல்விக்கான வழிகாட்டல் முன்னெடுப்புகள் இருபத்தேழு பள்ளி மேலாண்மை குழுவின் ஒருங்கிணைந்த அணுக்குமுறை இப்படி ஏராளமான வசதிகளும் வாய்ப்புகளும் அரசு பள்ளிகளில் இருக்கின்றன இவற்றை ஆழமாக யோசித்து அத்துடன் மேலே சொல்லப்பட்ட வலுவான முதன்மையான காரணத்தையும் கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அரசுப் பள்ளிகளில் சேர்ப்பது குறித்து முடிவெடுக்கலாம் அரசுப் பள்ளிகளில் சேர்ப்பதற்கான கீழ்காணும் முழக்கத்தையும் பெற்றோர்கள் கருத்தில் கொள்ளலாம் பள்ளி வறுமையின் அடையாளமல்ல பெருமையின் அடையாளம் ஆகவே அன்பு பெற்றோர்களே தங்கள் குழந்தைகளை அரசுப் பள்ளிகளில் சீர்ப்பீர் அவர்களின் வளமான எதிர்காலத்திற்கு அடித்தளமிடுவே இத்தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளைக் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்